நன்றியோடு மைத்ததைக்கிறோம். நம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாங்கள் போகும் வழியெல்லாம் ஆண்டவரே, அது நாங்கள் எந்த விதமான தீர்மானம் எடுக்க வேண்டும், எப்படி எங்கள் வாழ்விலே நன்மை அடைய முடியும், அந்த லக்கை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் போகும்படி அருமையான வார்த்தையை தந்தீரே, அது இன்னதென்று விளங்கும்படி நீர் எங்களுக்கு போதியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, சபராமன் என்று சொல்லும். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே பயத்திலிருந்து எப்படி மேற்கொள்வது என்கிற அருமையான கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாது இருங்கள் என்கிற காரியம். பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லாம, பயப்படாமல் இருப்பது எப்படி என்று மிக அருமையான காரியம் வேதத்திலே சொல்லி நமக்கு சில பிரின்சிபல், அருமையான பிரமாணங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, வார்த்தையை கவனியுங்கள் என்று சொல்கிறது. பிசாசுக்கு எதுவுமே அவன் எதையும் செய்ய முடியாது, எதையும் ஒன்றையும் உருவாக்கக்கூடியவன் அல்ல. இருக்கிறதெல்லாம் கெடுத்துருவான், அதான் சாத்தம். விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறான். பிசாசு இந்த விசுவாசத்தை கெடுத்து பயத்தை கொடுக்கணும். எப்ப விசுவாசம் முறிஞ்சி போதோ அது பயமாயிடும். எப்படி பால் முறியும் போது அது வேற விதமாயிடுது இல்லையா, கெட்டு போனது தயிர் மாதிரி ஆகுது. இந்த மாதிரி விசுவாசத்தை திருச்சி விடுறவன் தான் பிசாசு. எப்ப விசுவாசம் முறிந்து போகிறதோ, அது கெட்டு போகிறதோ, அது பயமாக மாறி விடுகிறது. கர்த்தர் இந்த உலகத்தில் தமது வார்த்தையை நமக்கு கொடுத்தார். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பயம்னா தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தெரியும். பயத்தை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஒரு பயத்து உள்ள போயிட்டாருன்னு இங்க ஒருத்தர், அவர்கிட்ட போய் நீங்க பயப்படாதீங்க, என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னால் நல்லா தலையாடிட்டு அப்புறம் சொல்வார், என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்வார். ஏன்னா அது ஒரு ஆவி. விசுவாசத்தை குறித்து நீங்கள் என்ன தான் போதிச்சு பாருங்க, ஆனாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நல்ல விசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னா லகவனி, அது வியாதியா வரட்டும், துன்பமா வரட்டும், டாக்டரே சொல்லிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல நீ செத்து போயிடுவேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா கூட எனக்கு தெரியுது, நான் பிழைத்திருந்த புண்ணியங்களை நான் சொல்வேன். இந்த பயத்துல இருக்கிறவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் திரும்ப சொல்ற பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வழங்க, என்னமோ சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு இப்போ எனக்கு இப்படிதான் இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் படப்படன்னு இருக்குதுன்ற. ஆனா விசுவாசத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா, எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இருக்க உன் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கூட அவர் சொல்வாரு, இல்ல இல்ல எனக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டேன். ரெண்டுமே ரெண்டு விதம். Nobody can convince them. பயத்துல இருக்கிறவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது, விசுவாசத்துல இருக்கிறவனையும் கன்வின்ஸ் பண்ணி என்னதான் சொன்னாலும் அவங்க அந்த விசுவாசத்துக்கு வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஆவிக்குரிய மண்டலம். விசுவாசம் முற்போக்கானது, பயம் பிற்போக்கானது. ரெண்டுமே கண்ணில் காணப்படாதது, ஆனால் அதை குறித்த ஒரு நிச்சயம் அவர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த பயப்படாமல் இருப்பது எப்படி என்று சொல்லும் பொழுது, ஒரு பயம் ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது எப்படி செயல் இழக்க வைக்கிறது பாருங்க. அவரால் எதையுமே செய்ய முடியல, சரியா அவரை ப்ராப்பராக அவரால் சிந்திக்க முடியல, யோசிக்க முடியல, அவருடைய சரியான தீர்மானம் எடுக்க முடியல, அவருடைய பலன்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகிடுது, அப்படியே இழந்துடுறாரு. ஆனால் விசுவாசம் வந்த உடனே பலவீனத்திலே அவர்கள் பலன் கொள்ளுகிறார்கள். ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறவங்களுக்கு. அதனால
இந்த ஜனங்க பேசுறதை வச்சு நீங்க கன்வின்ஸ் ஆகாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது ஜனங்க அந்த பிரச்சனையை பார்த்து பேசுறாங்க, நான் நினைக்கவே இல்லை இப்படி ஆயிடுச்சேன்னு. வண்டியில் போறாரு, வண்டி நின்றுச்சுன்னா அந்த வண்டியை எட்டி கூட உதைக்கிறாரு, இதை இதை எடுத்துட்டு வந்த மாதிரி இது சரியான வண்டி அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த வண்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு, யாருமே வந்து அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்றது இல்லை, என்னமோ பாவம் பிரச்சனை பேசிட்டு இருக்காருன்றான். நீங்க விசுவாசத்தில் பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஏதோ லூஸ் பிடிச்சிருக்குன்னு. இல்லை இவங்களெல்லாம் நீங்கள் நம்பி இவங்கள ஒரு பொருட்டாக எடுத்துக்கூடாது. ஆகவே நான் போதிக்கும் பொழுது போன வாரம் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வாயை எப்படி காத்துக்கணும்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கிறவங்க கையை உயர்த்தி வரலையா சொல்லுவோம் பாருங்க. வண்டர்ஃபுல், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு காரியமாக காட்டிட்டு வரேன், எப்படி இந்த பயம் நம்மளை செயல் இழக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஃபியூஸ் பிடுங்கிறது, எப்படி அதை செயல் இழக்க வைக்கிறது. வேதம் சொல்லுது பாருங்க, எண்ணங்கள் உங்களை சிறைப்படுத்திடக்கூடாது, நீங்க அதை சிறப்படுத்துங்க. அப்ப அதே மாதிரி பயம் உன்னை செயலிழக்க செய்யாம அதை எப்படி செயல் இழக்க செய்யறது என்ற காரியத்தை இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். யோவான் 14 நீங்க படிக்கும்பொழுது இயேசுநாதர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27 சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை கவனிக்கணும் பாருங்க. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவர் சமாதானத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், அப்புறம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். அதை இப்படி வரணும், உங்கள் இருதயத்தை கலங்க விட வேண்டாம், பயப்பட இடம் கொடுக்க வேண்டாம். Let not your hearts be troubled. உன் இருதயம் கலங்க இடம் கொடுக்காதே. எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் கலங்க இடம் கொடுக்க மாட்டேன். So it's option, உங்களை பொறுத்துதான். நான் ஏன் இருதயத்தை கலங்க விடாம பயப்படாம இருக்கணும்னா, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எனக்கு தெரியணும், அந்த அறிவு தேவை. நீங்க எப்ப தெரியுமா வெற்றி உள்ளவர்களா வாழ்வீர்கள்? சத்தியத்தை குறித்த அறிவு. சத்தியத்தை அறிந்தால், சத்தியம் அறியாவிட்டால், தமிழ் தான் நான் பேசுறேன் சொல்லுங்க, சத்தியத்தை அறிந்தால், சத்தியத்தை அறியாவிட்டால், அப்ப சத்தியம் விடுதலை ஆக்க முடியாது. எப்பனா அந்த சத்தியத்தை குறித்து நீங்க அறியலனா, கோயில்ல வந்து மெம்பர்ஷிப் ஆகிறதுனால விடுதலையா வாழ்ந்துட முடியாதுங்க. ஏதோ கோயிலுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனிமேல் நான் நல்லா வாழ்ந்துருவேன் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. உனக்கு பிரச்சனைனா நீ கோயிலுக்கு வாமா, ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஞானஸ்நானம் எடுக்கிறோம், நான் கொடுக்குறேன், விசுவாசம் உள்ளவன் ஆன பிறகு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஆனா ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் சொல்றாரு, நீர் அவங்களுக்கு போதி, அவங்களை வர வச்சு உட்கார வச்சு தேவனுடைய வார்த்தையை குறித்து போதின்றார். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெந்தகோஸ்த ஆலயங்கள்ல குறைஞ்சது 1 மணி நேரம் உட்கார வச்சு உங்களுக்கு நாங்க போதிக்கிறோம். இந்த போதனைகளை குறித்து வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு நல்ல கவனிந்து கூர்ந்து கவனி. அப்ப இந்த பயத்தை நீங்க செயல் இழக்க செய்யணும்னா வேதம் சொல்லுது அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட சமாதானம்? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அல்ல சொல்லுங்க. அப்ப இந்த கலக்கம் வரும்போது, ரொம்ப பிரச்சனை வரும்பொழுது, இந்த உலகத்துல எங்கேயாவது நமக்கு ஒரு குவாய்டா, குவாய்ட்ஃபுல்லா, பீஸ்ஃபுல்லா எங்கேயாவது உட்கார முடியுமான்னு நிறைய பேர் அங்கெல்லாம் சுத்துறாங்க. ஒரு அமைதியான ஒரு பூங்கா இந்த சிட்டியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி வந்துடுச்சுன்னா நல்ல ஒரு ரிசார்ட்டு அங்கே எங்கேயாவது போய் உட்காரலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல காசு கிடச்சிதுன்னா ஐலண்டு போயிடலாம், தீவுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை சுற்றுப்புற சூழ்நிலைலாம் நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும், கடற்கரை ஓரமாக அப்படியே சில்லுன்னு காற்று அடிச்சிட்ருக்கோம். அங்கே ஒரு சின்ன ஊஞ்சல் ஒன்று போட்டிருப்பான், அதில் அப்படியே மலாக்கா படுத்துக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குங்க.
சரி இந்த வசதியெல்லாம் இல்லைன்னு என்னங்க பண்றது அப்படின்னா பிசாஸ் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கான். அவன் சொல்றான், நீ வா, நான் உனக்கு ஒரு சாராய கடையை காட்டுறேன், அதை நல்லா குடி, குடிச்ச உடனே உனக்கு நிம்மதியே வந்துடும். சில பேர் சொல்றான், நீ உன் மனைவி சரியில்லை, இந்த பொம்பளையோடு நீ போயிடு, நல்லா இருப்பேன்னு சொல்லி ஒரு தப்பான உறவை காட்டி விபச்சாரம் வேசித்தனம் இப்படி பல பாவ வழியில கொண்டு போய் தள்ளிடுறான். ஆனா எதுவுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே அவர்கள் விரும்புகிற சமாதானத்தை அவங்களால் அடைய முடியல. ஏன்னா அவர் சொல்றாரு, உங்களுக்கு இங்கே கிடைக்காது, இங்கே உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன விட்டால் உங்களுக்கு இந்த சமாதானம், இந்த சமாதானம் கிடைக்காதுன்றார். இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னா எப்படி எடுக்கிறது? போன வாரம் சொன்னேன், அதை குறித்து பவுல் போதிக்கிறாரு எப்படி எடுக்கிறதுன்னு. எல்லாம் இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கவனிக்கிறீங்க, நல்லா கவனிக்கிறீங்களா? ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா? சரி, எப்படி அந்த சமாதானத்தை எடுக்கிறது? பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாம் கூட சேர்ந்துங்க, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, நல்லா கவனிங்க, என்ன வேணா நடக்கட்டும், ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், பணம் இல்லாததா இருக்கட்டும், வேதத்துல அதை தொடங்கும் போது சொல்றாரு, முதல்ல நீ கவலைப்படாத. நமக்கு உடனே கேள்வி வருது, என்ன எப்படி சொல்றீங்க, எப்படி கவலைப்படாம இருக்கிற? இப்ப கவலைப்படாம இருக்கிறதுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காராம், அதை எடுக்கிறதுக்கு வழி சொல்றாரு. இப்ப நம்ம 14:24-27 படிச்சோம், நான் வைத்து போகிறேன், இப்ப எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றாரு. எப்படி எடுக்கிறது, அதை வச்சதை எப்படி எடுக்கிறது? இப்போ இந்த புக்கை இங்க வச்சுட்டேன், இதை எடுங்கன்னு நீங்க எடுத்துருவீங்க. சமாதானத்தை வச்சிருக்கேன், எடுத்துக்கன்னா எப்படி எடுக்கிறது? அதை பார்க்க முடியலையே. உலக பிரகாரமான காணக்கூடியதா இருந்தா நான் பார்த்தேன், அது இங்க இருக்குது, எடுத்துக்கலாம். இது கண்ணால பார்க்க முடியாதது, அதை எப்படி எடுக்கிறது? அப்ப அதுக்கு வழி சொல்றாரு, முதல்ல கவலைப்படாம என்ன பிரச்சனை உனக்கு, எல்லாவற்றையும் குறித்து நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றார். அப்போ உனக்கு என்ன பிரச்சனைகதோ அதை என்ன பண்ணணும்னா, வேத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ப்ராமிஸ் வாக்கு தத்தங்களை வச்சு நீ கர்த்தரை துதி. இப்போ கடன் தொல்லை இருக்கா, உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன், நீ கடன் வாங்குவதில்லை. அப்போ நீங்க எப்படி பண்ணணும்னா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க நான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் குறைவுகள் எல்லாம் உடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படியே நிறைவாக்குவேன்னு சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடன்ல நான் சாக மாட்டேன், இந்த நிலைமை மாறும், இந்த தரித்திரம் மாறும், இந்த ஏழை ஐஸ்வர்வானாய் மாறும்படி நீர் எனக்காக ஐஸ்வர்யத்தின் மிகுதியாய் இருக்கிற தேவன், எனது நிமித்தம் தரித்திரமானீரே, நான் விசுவாசிக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லி நீங்க தேவனை துதிச்சா, பவுல் சொல்றாரு கவனிங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் வந்து நிரப்பிடுமா? நமக்கு கொஞ்சம் பயம் வந்ததுன்னா, சமாதானம் இல்லைன்னா டக்குன்னு ஓடி போய் ஒரு ஐயா கேட்டியோ யார்கிட்டயோ போய் தலையை கொடுத்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி மந்திரிச்சு விடுங்க, ஒரே நிம்மதி இல்லாம இருக்கு, ராத்திரி கூட தூக்கமே இல்லை, கஷ்டமாகுது, கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்கன்னா ஜெபம் பண்ணா வராதுங்கய்யா. பக்கத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி சீண்டி சொல்லுங்க, அப்படிலாம் வராது, ஜெபம் பண்ணா வந்துடும்ன்றாங்க. இல்லைங்க, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உடனே போய் சொல்ல சொல்லிடுவாங்க சார், அவர் ஜெபம் பண்ண வேணான்ட்டாருன்னு. ஏசுநாதர் கூட சீஷர்கள் நடக்கும் பொழுது அவங்க வந்து கை கழுவாம சாப்பிட்டாங்க. இன்னும் ஏசுநாதர் சொன்னாரு, வாய் வழியா வர்றதெல்லாம், வாய் உள்ள போறதெல்லாம் ஆசனம் வழியா வந்துடும்னாரு, உள்ள போட்டா வெளியில வந்துடும், ஆனா உன் வாயிலிருந்து வருது பாரு வெளியே, அதுதான் உன்னை அழுக்காய்க்கணும். அதனால கை கழுவாம சாப்பிடலான்னாரு. அதாவது கை கழுவாம சாப்பிடுங்கன்னு சொல்லல, கை கழுவாம சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். உடனே இயேசுநாதர் கை கழுவாம சாப்பிட சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ சோறு போடுன்னு சொல்லலை, அது இல்லை பாயிண்ட்டு. நமக்கு புத்தி எங்கே போவோம்னா, என்ன சொல்ல வருமோ அதை விட்டுருவோம், விட்டுட்டு கை கழுவாம சாப்பிட சொன்னார் பொழுது இயேசுநாதர். இல்லை அதை சொல்லலை, அவர் கை கழுவுறது முக்கியத்தை இல்லை, முக்கியப்படுத்தாத, அதை விட முக்கியமானது வாய் உள்ள போடுறதையே கவனிக்கிறிய, வாயிலேருந்து வெளியில் வர்றது அதை கவனினார். அதே மாதிரி ஜபம் பண்ண வேணாம்னு சொல்ல, பண்ணுங்க பண்ணுங்க, ஆனால் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதத்தை படிந்து
அப்போ நீங்க ஜபத்தை பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது வேதத்தை என்ன சொல்லியிருக்கு, எப்படி ஜபிக்கணும் கத்துக்கணும். சும்மா நான் ஜபம் பண்றேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னா வராது. நீங்க ஜபிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை படிக்கணுமா, அதை எப்படி ஜபிக்கணும், சமாதானத்தை எப்படி எடுக்கணும்னா, இப்ப வியாதி இருக்குன்னா நீங்க சொல்லணும், மெய்யாகவே என் பாடுகளையும் துக்கங்களையும் நோய்களையும் சுமந்தீரே, அடிக்கப்பட்டீரே, இந்த உலகமே நம்ப தயாரா இல்லை, நான் நம்புற ஆண்டவரே கண்ணில் பார்க்க காட்டிக்கிடோ, உம் அடிச்ச அந்த ஒவ்வொரு காயத்தால் சுகமான எழுதியிருக்குதே, உமக்கு ஸ்தோத்திரம், நான் சுகமானேன் இயேசுவே, இந்த தழும்புகளால் சுகமானேன். அல்லேலூயா. இப்பெல்லாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல நிறைய வருது இல்ல, மனைவி கிட்ட சொன்னாராம், புருஷன் ஒரே தலைவலியா இருக்குது, தைலம் எடுத்து கொஞ்சம் தலையில போடுமான்னு. பக்கத்தில் சொன்னான், தலைவலியை கூப்பிட்டே தலைவலியில போக சொன்னா தலைவலி எப்படி போவோம், எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப புருஷன் மனைவி எப்படி பார்க்கிறாருன்னா, அது ஒரு தலைவலி. அப்ப எப்படி குடும்பம் நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. புருஷன் மனைவியை அவர் பார்க்கும் போதே அந்த அப்ரோச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, தலைவலி வந்திருக்குது, அது சரியான தலைவலி பிரதர். வேதம் சொல்லுது, உன் மனைவி வீட்டோரங்களுக்கு கனிதரும் திராட்சக்கொடி. அப்ப மனைவி தலைவலி இல்ல, உன் மனைவி திராட்சக்கொடி. புருஷர்கள் நல்லா ஆமேன்னு சொல்லாங்க, புருஷர்கள் நல்லா கையை தட்டி துதிங்க, உனக்கு கொடுத்த புருஷர்கள் தட்டுறாம இல்ல, மனைவியே தட்டிக்குது. உன் கைகளின் பிரயாசத்தை, அப்போ மனைவிக்கு தெரியணும், கண்டிப்பா என் வீட்டில் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் இன்னொருத்தன் புசிச்சு போக மாட்டான், கடங்காரன் சாப்பிட்டு போயிட மாட்டான், வியாதியில நான் விழுந்து எல்லா பணமும் டாக்டர் கிட்ட போயிடாது, நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிட்டு திருப்தியா நல்லா இருப்போம். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் பிள்ளைங்களை பார்த்து பாரு, தண்டசோறு தருக்குது பாருங்க, இது எதுக்கும் உதவாத ஒரு உதய மரம், இது எதுக்கு லாக்கிப்படாது தண்டம், இந்த பிள்ளைங்க சரியில்லை, இதை பெற்றதுக்கு ரெண்டு தேங்காய் மரம் வச்சிருந்தா கூட நல்லா இளநீர் கிடைச்சிருக்கும், ஒரு நாயை வளர்த்துருந்தா கூட அதை வாலாட்டிட்டு வரும். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளை நாயை விட கேடு கட்டது, இது எதுக்கு லாக்கிப்படாது, இது தண்டம் அப்படின்னு சொன்னா கவனிங்க, எப்படி சமாதானம் வரும். ஒருவேளை உங்க சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை நினைச்சு அழுது புலம்புறதுனால உங்களுக்கு சமாதானம் வராது. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பணம் சரியில்லை, வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, இதை நினைச்சு நினைச்சு நீ அழுது ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கு, இப்படி இருக்குதையா, நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா உனக்கு சமாதானம் வராது. ஆனா கர்த்த சொன்ன வாக்கு தத்தங்களை வச்சு, சொன்னீரே கர்த்தாவே, சொன்ன தேவன் பொய் பேச மனுஷன் அல்ல, நீர் வாக்குரைத்திருக்கிறீர், கண்டிப்பா நடக்கும் நீங்க சொன்னா. அவர் சொன்னார், எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையும் வந்துடும், வெச்சது உனக்குள்ள வந்துடும். பக்கத்தால் சொல்லுங்க, இப்படிதான் எடுக்கணும், எடுக்க தெரியணுமே. சில பேருக்கு எடுக்கவே தெரியாது, எடுக்க கத்துக்கணும். இப்ப பயம் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது, சில நேரத்தில் நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்கிறது இல்லை, பிரச்சனை கஷ்டம், உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, கெட்ட காரியம் நடக்கும்போது, உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே நிறைய ஐடியாஸோடு வருவாங்க. நீங்கள் வியாதியாக இருக்கும்போது உங்களுக்கு சாத்துக்குடி எடுத்துகிட்டு வராங்களோ இல்லையோ, வீட்டுக்கு வரும்போதே மருந்து யோசித்து தான் வருவாங்க, என்ன கஷாயம் குடிக்கச்சா, இது சரியாகும், இது எப்படி, அதுக்குன்னு சில ஐடியாஸ்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லை பாருங்கள், அது எங்கிருந்து வந்தது, எதனால் வந்ததுன்னு கூட கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, யார் வழியாக வந்தது, ஏன் உன் வீட்டில் இந்த பிரச்சனை, உன்னுடைய கிச்சன் எந்த பக்கம் வச்சு கட்டின, வாஸ்து பார்த்து கட்டினியா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சில ஐடியாஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க.
நீங்க உடனே இப்படிப்பட்ட பிரஷர் இருக்குது பாருங்க, இந்த பிரச்சனையில கொஞ்சம் உங்களுடைய நன்மைகள் வருவதற்கு கால தாமதம் ஆகும் பொழுது ஒரு மைண்ட் அண்டர் பிரஷர், யூ ஹாவ் சச் எ லாட் ஆஃப் பிரஷர். அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு ரொம்ப பழகினவங்க, நெருங்கினவங்க, அவங்க சொன்னவொடனே ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் டினை பண்ணிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் வித்வுட் எனி காம்ப்ரமைஸ், வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் கர்த்தர் சொன்னதின்படியே நீங்கள் வாழ கற்றுக்கிட்டா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வேதத்திலிருந்து சில உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 10 அதிகாரத்தை நம்ம திருப்பிக்குவோம். 1 சாமுவேல் 10 அதிகாரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பயந்து கர்த்தருடைய சித்தத்தை விட்டுறாதீங்க. இப்போ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். எத்தனை பேர் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறீர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8:14 போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறதுன்னொடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹல்லேலூயான்னு சொல்லிடுறாங்க, அந்நிய பாஷை பேசிட்டு கர்த்தர் என்ன நடத்துறாருன்றாங்க. கவனிங்க, ஆவியில் நடத்தப்படுறதுக்கும் அந்நிய பாஷைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆவியில் நடத்தப்படுவது என்பது தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திப்பது. ரோமர் 8:5 சொல்கிறது, மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள். அப்போ ஆவிக்கேற்றபடி நடப்பதுன்னா வசனத்திற்கேற்றபடி நடப்பது, வசனத்துக்கு ஏற்றபடி நடப்பது ஆவியானவரால் நடத்தப்படுறது. இது வரைக்கும் புரிஞ்சவர் ஆமென் சொல்லு. இப்போ நீங்கள் எப்படி நடத்தப்படணும், பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, சூழ்நிலைகள் வருது, இந்த நேரத்தில் உங்களை யார் வழி நடத்துறான்றது ரொம்ப முக்கியம். உங்களுடைய டிசிஷன், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை ஒருவேளை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை மையன் யாருக்கிட்டையாவது கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் அவங்க சொல்கிறது கேட்டால் கூட பதில் கர்த்தருடைய சித்தம் தானா, இது தேவனுடைய வார்த்தையின்படி நடக்குதா, நான் கர்த்தருடைய ஆவியில் நடத்தப்படுறேன்னா வசந்தின்படி நடக்கிறேன்னா நம்மளை பார்த்துக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களை நிறையா போதிச்சிருக்கிறாரு, ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் கரெக்டாக சொல்வார், ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். சரியா? நீங்கள்லாம் சில பாரம்பரியத்தை விட்டுட்டுலாம் வந்துட்டுருக்கீங்க, சொந்தக்காருக்காக திரும்பவும் அவங்க முன்னாடி இந்த மாயமாலெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தான் எங்கள் பாஸ்டர் சரியாக பிடிச்சிருக்கேன்னு நினச்சிக்கூடாது, நான் ரொம்ப பேலன்ஸாக போகிறேன், ஆனால் வசனத்தை உங்களுக்கு தெளிவாக போதிப்பேன். இந்த சாமுவேலுக்கு எழுந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை அந்த சவுல் கிட்ட சொல்கிறார். 10:8 நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திருந்தார். தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கில்காலுக்கு போ, எனக்கு முன்னாடி நீ அங்கே போ, நான் 7 நாள் பொறுத்து வரேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்த பிறகு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும்படி உன்கிட்ட நான் வருவேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுனர். ஹலோ, சாமுவேல் பெரிய அந்த தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த மனுஷன். இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார், சவுலோடு இருந்து பெரிய யுத்தத்தை ஜெயித்து அங்கே கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படி அற்புதமான காரியங்கள் நடக்குது, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ 7 நாளுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, படிப்போம். 13:8 அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான், சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை,
ஜனங்கள் அவர்களை விட்டு சிதறி போனார்கள். இவன் யுத்தத்தை ஜெயிச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவன் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆராதனைக்குரிய நேரம் வந்துடுச்சு. ஆனா அந்த நேரத்தில் பலி கொடுக்கறதுக்காக இந்த சாமுவேல் வரணும், இந்த தீர்க்கதரிசி வரணும். ஆனா அவள் வரல, வர லேட் ஆகுது. லேட் ஆகும் போது இந்த காரியத்தை நம்மளே செய்து முடிச்சிடலாம்னு இவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ இப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் கேட்கிறாரு, இவனாகவே சாமுவேல் என்ன பண்ணிட்டாரு, சவுல் என்ன பண்ணிட்டாரு, சாமுவேல் வரது கால தாமதான உடனே இவனை பலி கொடுத்துட்டான். வெயிட் பண்ணி பார்த்தான், வர மாதிரி தெரியல. ஏழு நாள் காத்திருந்தாரு, ஏழு நாள் காத்திருந்தாங்க. ஆனால் அவன் நினைச்ச நேரத்தில் வரல, ஏழாம் நாள் வர்றாரு, வந்துட்டுருக்காரு. வர்றதான் கட்டி அவன் எல்லாம் பலியும் கொடுத்து முடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்க போயிடுவாங்களோன்ற ஒரு பயம், வந்திருக்க ஜனங்கள் அப்பொழுது போய்விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் இவன் இவனாகவே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நம்ம வந்து இதை நானே பலி கொடுத்துட்றேன் என்ற ஒரு காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பொழுது வந்து சொல்றாரு, சாமுவேல் வந்து சொல்றாரு, நீ இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது என்ன, நீ ஏன் இந்த காரியத்தை செய்த, நீ கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ சொன்ன வார்த்தையை நீ கீழ்ப்படியாமல் நீ ஏன் அந்த காரியத்தை செய்த. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, உன்னிலத்து இந்த ராஜ்ய பாரத்தை அதை தடை செய்யாது, எல்லையை அதை தடை செய்யாதே.